வில்லை இந்த பாடம் இந்த ஒன்பதாம் வகுப்பு பாடத்துல அறிவியல் பாடம். இந்த அறிவியல் பாடத்துல விலங்குகளின் உறுப்பு மண்டலத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். விலங்குகளின் உறுப்பு மண்டலம் போர்டு அடி போட்டிருக்கேன் பார்த்துக்கோ. விலங்குகளின் உறுப்பு மண்டலம் இது கற்றலின் நோக்கங்கள் என்ன. கற்றல் நம்ம நோக்கம் இதுல இருந்து நம்ம எடுக்க போறோம்னா இதுல இந்த பாடத்துல இருந்து செரிமானம். செரிமானம் என்னது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புல பெய்யி செரிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதான் செரிமானம் சொல்றோம். அந்த செரிமானத்தை பற்றி இந்த பாடத்துல படிக்க போறோம். ரெண்டாவது கழிவு நீக்கம். நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்களோ நீரோ எல்லாமே உடம்புல பெய்யி எல்லாம் உடம்புக்குள்ள போய் சென்று எல்லா சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்தையும் அரைச்சி தேவையற்ற கழிவுப் பொருட்கள் யூரினாகவும் நீராகவும் மலமாகவும் செல்கிறது. அதை பற்றி அறிந்து கொள்ள இந்த பாடம் பயன்படுது. அடுத்தபடியா இனப்பெருக்கத்தை பற்றி படிக்க பயன்படுது. நம்ம வந்து பல செல் உயிரி, நம்மளுக்கு ஆண் இனப்பெருக்க மண்டலம் பெண் இனப்பெருக்க மண்டலம் ரெண்டு மண்டலம் இருக்குது. இந்த இனப்பெருக்கத்தை பற்றியும் என்ன செய்யுது வரையறுக்கு இது பயன்படுது. முதல் இது வந்து செரிமானம், ரெண்டாவது கழிவு நீக்கம், மூணாவது இனப்பெருக்கம் பற்றி அறிந்து கொள்ளலாம். செரிமானத்தை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்றோம், அடுத்த கழிவு நீக்கத்தை பற்றி அறிந்து கொள்றோம், அடுத்தபடியா இனப்பெருக்கத்தை பற்றி என்ன செஞ்சு கொள்றோம் அறிஞ்சு கொள்றோம். அடுத்தபடியா உணவு பாதையில் உள்ள பல்வேறு பகுதிகள் அங்கு நிகழும் செரிமான செயல்பாட்டினை புரிந்து கொள்ளுதல். உணவு பாதையில பல்வேறு பகுதிகள் காணப்படுகிறது மற்றும் அங்கும் நிகழும் செரிமான செயல்பாட்டினை புரிந்து கொள்ளுதல். செரிமான செயல்பாடு என்ன? செரிமான செயல்பாட்டை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படுது. அடுத்தபடியா செரிமான செயல்பாட்டில் நொதிகளின் பங்கினை புரிந்து கொள்ளுதல். செரிமான செயல்பாட்டில் நம்மளோட பாடிகளுக்கு செரிமான செயல்பாடு இருக்கு, அதுல நொதிகளின் பங்கினை அறிந்து கொள்ளுது. என்னென்ன நொதிலாம் இருக்குது, என்னென்ன நொதிலாம் பாடத்தின் பாடியில வேலை செய்யுது, அதை அறிந்து கொள்றதுக்கு பயன்படுது. அடுத்தபடியா கழிவு நீக்க செயல்பாட்டில் ஈடுபடும் உறுப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இந்த கழிவு நீக்க இருக்குல்ல அதுல செயல்பாட்டில் என்னென்ன உறுப்புகள்லாம் நமக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி புரிந்து கொள்ளுதல். அடுத்தபடியா கழிவு நீக்கத்தால் வெளியேற்றப்படும் பொருட்களை கண்டறிந்து கொள்ளுதல். கழிவு நீக்கத்தால் வெளியேற்றப்படும் பொருட்களை கண்டறிந்து நம்ம உடம்புலேருந்து கழிவு நீக்கத்தின் மூலமாக வெளியேடுற என்னென்ன பொருட்களை வெளியே கறிந்து கொள்ளுதல். அடுத்தபடியா கழிவு நீக்கத்தில் தோலின் பங்கினை புரிந்து கொள்ளுதல். கழிவு நீக்கத்தில் தோல் எதுக்கெல்லாம் பயன்படுது? நம்ம உடம்புல தோல் இருக்கலாம் மேல் பகுதி, இந்த தோல் ஸ்கின்னு அது எதுக்கெல்லாம் பயன்படுது? அடுத்தபடியா கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல். கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் எப்படிலாம் நடக்குது அப்படி புரிந்து கொள்ளுதல். அடுத்தபடியா சிறுநீர் உருவாக்க முறையை கற்றுக்கொள்ளுதல். சிறுநீர் உருவாக்கம் நம்ம யூரின் போறோம், அந்த சிறுநீர் எப்படிலாம் உருவாக்கப்படுகிறது கற்றுக்கொள்ளுதல். ஆண் மற்றும் பெண் மனித இனப்பெருக்க மண்டலத்தின் பணிகளை கற்றுக்கொள்ளுதல். ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் பணிகள், அதாவது ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தையும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு இது பயன்படக்கூடிய இதாகும். இதான் அந்த பாடத்தில் கற்றல் என்னெல்லாம் நோக்கங்கள்லாம் பார்க்குறோம். இந்த நோக்கங்கள் மூலமாக தான் நம்ம என்ன செய்யறோம் படிக்க வைப்போம். இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செரிமானத்தை பற்றி பயன்படுது, செரிமானத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அடுத்தபடியா கழிவு நீக்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அடுத்தபடியா இனப்பெருக்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம், இனப்பெருக்கத்துக்கு என்னெல்லாம் பயன்படுத்தி அறிந்து கொள்வோம். அடுத்தபடியா உணவு பாதையில் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் அங்கு நிகழும் செரிமான செயல்பாட்டினை அறிந்து கொள்ளுதல். செரிமானம் எப்படிலாம் இருக்கு அறிந்து கொள்ள பயன்படுகிறது. செயல்பாட்டு செரிமானத்தில் என்னென்ன நொதிகள்லாம் செயல்படுத்து சொல்லி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. கழிவு நீக்கத்தால் வெளியேற்றப்படும் பொருட்களை கண்டறிந்து கொள்ளுதல். கழிவு நீக்கத்தின் மூலமா என்ன பொருட்களை வெளியேற்ற கண்டுபிடிக்கும். தோலினை பற்றி அறிந்து கொள்ளுதல். அடுத்தபடியா செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். அடுத்த சிறுநீர் உருவாக்க முறையை அறிந்து கொள்ளுதல். ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் பணிகளை கற்றுக்கொள்ளுதல். ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. இதுதான் கற்றலின் நோக்கம். இந்த பாடத்தில் முக்கியமானது விலங்குகளின் உறுப்பு மண்டலம், ஒவ்வொரு உறுப்பை பற்றி நம்ம என்ன செய்யும் படிக்க போறோம். அடுத்தபடியா இங்கிலீஷ் மீடியம் பையங்க, இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பிளீஸ் டேக் த பேஜ் நம்பர் 233 ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல். ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல், ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல். ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல் எதுக்கெல்லாம் அந்த ஆர்கன் சிஸ்டம் பயன்படுது
ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல் அனிமலுக்கு எதெல்லாம் பயன்படுது இதுல லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் ஆன் ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் ஆன் டிஃபைன் த டேம்ஸ் டைஜெக்ஷன் தட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஒன் ஆஃப் தி டைஜெக்ஷன் First point is digestion. Second is excretion. Renda point that is excretion. That is very important. Excretion. Third point is reproduction. This lesson study from digestion, excretion and reproduction. That is very important, important objects in this lesson. Second point, understand the various parts of the alimentary canal at process of digestion. Understand the various parts of the alimentary canal. Underline the various parts of the alimentary canal and process of digestion. Alimentary canal, various parts of alimentary canal and digestion. Third point, understand the role of enzymes in the process of digestion. Understand the role of enzymes in the process of digestion. Fifth point, know the organs involved in the process of excretion. The involved of excretion. Next is, understand the role of skin in excretion. Skin, that is very important. Skin in excretion. Another point, understand the parts of the function of excretory system. The function of excretory system. Next, the land function of the male and female human reproductive system. Male and female reproductive system. That is a very important system. That is a very important point for the, in this lesson, learning objects. First is digestion, excretion, reproduction. Next is alimentary canal process digestion, understand the role of enzymes in the process of digestion, the process of excretion, skin of excretion, the function of excretory system and reproduction of male and female excretory system, reproduction function. That is very important in this lesson. Next is the introduction. Next is introduction. In Tamil Media Boys, page number 237, 237 பக்கம் அறிமுகம் அறிமுகம் அனைத்து உயிரினங்களும் எளிமையான வடிவத்தில் இருந்து சிக்கலான அமைப்பு நிலையாக உருவாகின்றன. எளிய அமைப்பில் தான் இருக்குது. நம்ம கூட பார்க்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பிட சும்மா வாயில போகும், வாய் பல்கள் என்ன செய்யும், கம்ப்ளீட்டா நல்லா என்ன செய்யும், அரைக்கும், பாதியை தான் அரைச்சி உள்ளோட சலைவாவை பயன்படுத்தி உள்ள செல்லுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ் தான் நடக்குது. வெளியேந்து பார்க்குற ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரி இருந்தாலும் உள்ளே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு செல்லாக பல செல்லாக திசுக்களாக உறுப்பு நிலை உறுப்பு மண்டலமாக அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு உயிரினத்தின் அடிப்படை அளவு செல் ஆகும். செல்கள் ஒருங்கிணைந்து திசுக்களாகவும், திசுக்கள் எல்லாம் உறுப்புகளாகவும், உறுப்புகள் எல்லாம் உறுப்பு மண்டலங்களாகவும், உறுப்பு மண்டலங்கள் முழு உயிரினங்களாக உருவாகின்றன. ஒரு உயிரினத்தின் பல்வேறு உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்து இணையாக சார்ந்து செயலாக்கின்றன. ஒரு மிதிவண்டியை நாம் இயக்கும் போது, ஒரு சைக்கிளை நம்ம ஓட்டும் போது, நம் தசை மண்டலமும் எலும்பு மண்டலமும் கால்களால் மிதிக்கவும் துணை புரிந்து செயலாக்கின்றன. நரம்பு மண்டலமானது நம்முடைய கைகளையும் கால்களையும் வேலை செய்வதற்கு வழி நடத்துகிறது. அதே நேரத்தில் சுவாச செரிமான மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் ஆகியவை செயலாற்றி தசைகளுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் இணையாக செயலாற்றி
உயிரினங்களின் உடலினை ஒரு மாறா நிலையில் அல்லது சமச்சீர் நிலையில் பராமரிக்கின்றன. ஒரு வேலையை முழுசா செய்யறது இந்த இதுதான். உயிருள்ளது இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம், எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு வேலைகளா செய்து நம்ம உடலை நினைச்சது நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட வேலை ஃபுல்லா நமக்கு எல்லா எத்தனையோ ஆர்கனைசேஷன் பாடியில நினைச்சு இருந்துட்டு இருக்கு. இப்போ டாக்டர் தான் நம்ம போனா முந்தைய மாதிரி எல்லாம் கிடையாது. கண்ணுக்கு தனி டாக்டர், காதுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் காதுக்கு தனி டாக்டர், இருதயத்துக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கிட்னிக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, லிவருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, கைகால் சம்பந்தமான இதுகளுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, ரத்தத்தை பற்றி பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஏகப்பட்ட தனித்தனி மண்டலங்கள் இருக்க போய் தனித்தனியாக ஒவ்வொரு பாடையில பத்தியும் படிக்கிறதுக்கு நினைச்சது தனித்தனி ஆட்கள் நினைச்சு இருந்துகிட்டு இருக்காங்க. உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்களில் முதல் முதலில் தட்டை புழுக்கள் தொகுதியில் தோன்றி பாலூட்டி வரை இருக்கிறது. முதல் வந்து தட்டை புழுக்கள் தான் ஆரம்பிக்குது, தட்டை புழு, அடுத்து பாலூட்டி. ஒண்ணு தட்டை புழுக்கள், அது பாலூட்டி. தட்டை புழுக்கள் எப்படி உருவாகுது? தட்டை புழுக்கள் வந்து பாலூட்டி. பாலூட்டிகள்னா யாரு? தட்டை புழு சாதாரண புழு. பாலூட்டி யாரு? மனிதன். மனிதன் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு. அது வரைக்கும் நினைச்சுக்கலாம், நம்ம நினைச்சுக்கலாம் பார்த்துக்கிடலாம். அது மட்டும் இல்ல, தொகுதியில் தோண்டி பாலூட்டிகள் வரை காணப்படுகிறது. ஒரே அமைப்புடைய செல்கள் குழுவாக சேர்ந்து, ஒரே அமைப்புடைய செல்கள் குழுவாக சேர்ந்து தசை திசு, நரம்பு திசு போன்ற திசுக்களை உருவாக்குகிறது. திசுக்கள் இணைந்து இதயம், மூளை போன்ற உறுப்புகளை உருவாக்கின்றன. இதே போல இரண்டு அதற்கு மேற்பட்ட ஒத்த பணிகளுடைய செய்யும் உறுப்புகள் இணைந்து செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் போன்ற உறுப்பு மண்டலங்களை உருவாக்கி அதே முறையே செரிமானம், இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு தூண்டுதலை கடத்துதல் ஆகிய பணிகளை செய்கின்றன. பணி பங்கீடு பல்வேறு உறுப்பு மண்டலங்களில் காணப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் நம் மனிதனின் செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் போன்ற மண்டலங்களை பற்றி நம்ம நினைச்சிடும் விரிவா பார்க்க போறோம். விரிவா பார்க்க போறோம் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே கற்றலின் நோக்கங்கள், கற்றலின் நோக்கங்களை சொல்லிக் கொடுத்தேன். ரெண்டாவது அறிமுகம் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி கொடுத்தேன். நம்மளுக்கு உடம்புல ஏகப்பட்ட மண்டலங்கள் இருக்கு, தசை மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், இயக்க மண்டலம், ஏகப்பட்ட மண்டலங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே என்ன செய்யுது, அதுல இருந்து அதனுடைய மண்டலம் எப்படிலாம் வேலை செய்யுது, என்ன காரணத்துல இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம நினைச்சு போறோம். அடுத்தப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த அறிமுகத்தை பத்தி நான் படிச்சு சொன்னேன், ஏகப்பட்ட இது நோக்கங்களை சொல்லி கொடுத்தேன். அடுத்தப்ப அறிமுகம் எப்படி சொல்லி கொடுத்தேன். அடுத்தப்ப இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. இன்ட்ரடக்ஷன். லிவிங் ஆர்கனிசம் ஆர் எவால்வ்டு ஃப்ரம் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் டு காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆர்கனைசேஷன். இந்த ஒன் செல்ஸ் டு அனதர் செல் டு கம்ப்ளீட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஆர்கனைசேஷன். That is organization. That is very important. Living organisms are evolved from the simplest to from complex level to organization. Cells are basic fundamental unit of organism. Cells are basic fundamentals or organism. Basic fundamental. These are the group to form tissues. The tissues are into organ. The organs from the organ system forming entire organism. The different organs and organ systems of an organization function by depending on one another with harmonious coordination. When we ride the bicycle, our muscular system and skeletal system work together to move one arms at any the leg and pedaling, one arms to the leg to the pedaling. Our nervous system directs our arms and legs and work. Director names and arms and legs are work. Our nervous system direct arms and legs are work. Supplementary, respiratory, digestive and circulatory muscles. All the systems work together. Coordination maintains the body and homeostatic condition of the organism. Homeostatic condition of the organization.
organ and organ system have appeared first in the phylum Plotinus to the mammals. Mammal is the one of man is the one of the mammal. The similar group of the cells from tissue like muscular tissue, nervous tissue each. Tissues are organized to form organ like heart, brain each. Two or more organs together from organ system and perform common function like digestion, circulation, nervous impulse translation, in coordination via digestive system, circulatory system, nervous system and respiratory division of labor of found among the various organ system. That is the various organ system. In this chapter, we shall learn about the structure and functional various organ system, digestive system and excretory system, reproductive system and human being. That is the introduction for the organ systems of mammals. That is the learning objects, some learning objects. And introduction of the this lesson, that is a very important. That is a very important for a man's life. That is a very important question. That is a very important question. அடுத்தபடியா தமிழ் படிய பையங்க. அடுத்தபடியா தமிழ் மீடிய பாய்ஸ் எடுத்துக்கோ, விலங்குகளின் உறுப்பு மண்டலம். இந்த உறுப்பு மண்டலத்துல உறுப்பு மண்டலங்கள், உறுப்பு செயல்பாடுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன உறுப்பு மண்டலம் பார்ப்போம், ரெண்டாவது உறுப்புகளை பற்றி பார்ப்போம், அடுத்த செயல்பாடுகள். இதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ, 238 அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன உறுப்பு, முதல் புறச்சட்ட மண்டலம். புறச்சட்ட மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த புறச்சட்ட மண்டலம் எதுன்னு செய்யுதுன்னா, தோல் மற்றும் தோல் சுரப்பிகள் உறுப்புகளில் காணப்படும். ஸ்கோல் தோல் உறுப்பில் சுரப்பில காணப்படும். அடுத்தபடியா பாதுகாத்தல், கழிவு நீக்கம், இன்னும் பிற பாதுகாக்குது, கழிவு நீக்கத்தை கழிவு நீக்கம் பண்ணுது, இன்னும் பல செய்கிறது. அடுத்தபடியா ரெண்டாவது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் எதுக்கு பயன்படுது, மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, வளையங்கள், மூட்டுகள் ஆகியவற்றின் உறுப்புகளில் காணப்படும். இதுக்கு என்னது ஆதாரம், வடிவம் மற்றும் உடலுக்கு ஒரு அமைப்பை தருதல், ஒரு அமைப்பை தருதல் ஆகியவை காணப்படுது. ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த எலும்பு மண்டலம் தான். நம்ம உடம்புல எலும்பு பார்த்தீங்கன்னா, கைக்கு எலும்பு, கால் எல்லா எலும்புகளுக்கு தான் ஒரு மனிதனுடைய அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு. அடுத்தபடியா தசை மண்டலம் முடிஞ்ச அடுத்த நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம், நரம்புகள் ஆகியவை உறுப்புகள் காணப்படுகின்றன. எடுத்துக்கு என்ன செய்யுதுன்னா, நரம்பு தூண்டுணர்வை கடத்துதல். இதோடைய வேலையே நரம்பு தூண்டுணர்வை கடத்துறது தான் இதோடைய வேலை. அடுத்தபடியா இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலம் இது இதயம், ரத்தம், ரத்தம் குழாய் ஆகியவற்றின் உறுப்புகளில் காணப்படுது. இதயம், ரத்தம், ரத்தம் குழாய்கள் ஆகியவற்றில் காணப்படுது. சுவாச வாயுக்கள், ஊட்டச்சத்து பொருட்கள், கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை கடத்த பயன்படுகிறது. அடுத்த சுவாச மண்டலம், சுவாச பாதை மற்றும் நுரையீரல், சுவாச பாதை மற்றும் நுரையீரல் சுவாசிக்கிறது பயன்படுது. அடுத்தபடியா செரிமான மண்டலம், செரிமான பாதை மற்றும் செரிமான சுரப்பிகளை உடையது. செரிமானம் உட்கிரகித்தல், மலம் வெளியேற்றுதல், செரிமானம் உட்கிரகிக்குது, டாய்லெட் வெளியே போறதுக்கு இது என்ன மண்டலம் பயன்படுகிறது. அடுத்தபடியா கழிவு நீக்க மண்டலம், சிறுநீரகம், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி ஆகியவற்றை உறுப்புகள் இது காணப்படுகிறது. நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை நீக்குது, உடலிருந்து நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை நீக்குது. அடுத்தபடியா இனப்பெருக்க மண்டலம், விந்தகம் மற்றும் அண்டகம், பாலின உயிரணு உறுப்புகள் மற்றும் இரண்டாம் பாலின பண்பு வளர்ச்சி ஆகியவற்றை இணைச்சது செயல்பாடுகளாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியா உணர்ச்சி மண்டலம், இது கண், மூக்கு, காது, நாக்கு, தோல், பார்வை, அது வந்து கண்ணு, கண்ணில் இருக்குது, மூக்குல இருக்கு, காதுல இருக்கு, நாக்குல இருக்கு மற்றும் தோல்ல காணப்படக்கூடியது. இது எதுக்கு பயன்படுதுன்னா, பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல் மற்றும் தொடுதல் ஆகியவற்றில இது இந்த மண்டலம் பயன்பட்டுகிட்டு இதோடைய வேலை இதான். என்ன செயல்பாடுனா, இந்த உறுப்புகள் என்ன செயல்படுது இதான் பயன்படுது. அடுத்தபடியே நாளமிலா சுரப்பி மண்டலம், பிட்யூட்ரி தைராய்டு, பேரா தைராய்டு, அட்ரினம், கணையம், பீனியல் சுரப்பி, தைமாஸ்,
இனப்பெருக்க சுரப்பிகள் ஆயு உறுப்புகள் காணப்படுகின்ற ஆயு உறுப்புகள் இந்த எனது நாளமில்லா சுரப்பி மண்டலம் இருக்கு. இது எதுக்கு பயன்படுதுன்னா, அனைத்து உறுப்பு மண்டலின் செயல்களை ஒருங்கிணைத்தல், அனைத்து உறுப்பு மண்டல செயல்களை ஒருங்கிணைக்க இது பயன்படுது. இதோட வேலையே அதான், அனைத்து செயல்பாடுகளையும் இணைச்சி ஒருங்கிணைக்க இது பயன்படக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு 5 மார்க் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம கண்டிப்பா நினைச்சுவாங்க, எந்த கொஸ்டின் நினைச்சுவாங்க கேட்பாங்க, எதுக்கெல்லாம் பயன்படுது கேட்பாங்க. ஒன்னு ஒரு நம்ம நினைச்சோம் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா, ஏன்னா ஆஃப் வழியில கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆஃப் வழி எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ இந்த கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு நினைச்சுவாங்க கேட்பாங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின் நீங்க நினைச்சணும், எழுதுல என்னென்ன உறுப்பு மண்டலங்கள்லாம் காணப்படுச்சு, என்னென்ன உறுப்புகள்லாம் இருந்துச்சு, என்னென்ன செயல்பாடுகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காணப்படுறதுக்கு இந்த இது பயன்படுது. 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். என்னென்ன உறுப்பு மண்டலம் காணப்படுது, புறச்சட்ட மண்டலம், எறும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், அடுத்த சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு ஒவ்வொரு மண்டலங்களும், அதை பற்றி மண்டலங்களை பற்றி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சில உறுப்புகளை பற்றியும் கேட்பாங்க, உறுப்புகள் உனக்கு தெரிஞ்ச சில உறுப்புகளை பற்றி கூறு அப்படின்னு எழுதணும். அதோட செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சவங்க உறுப்பை கொடுத்து செயல்பாடுகளை எழுதுன்னு கேட்பாங்க. நரம்பு எனது கழிவு நீக்க மாட்டது செயல்பாடுகளை கூறு. அப்ப நீ அதுக்கேற்ப என்ன செய்யணும் பார்த்து எழுதணும். 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், 2 மார்க்லையும் கேட்பாங்க, ஈஸியா வரக்கூடிய கொஸ்டின். நல்ல படிங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா என்ன செய்யும் இருந்துகிட்டு இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல், ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல், இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் பேஜ் நம்பர் 234. ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல், ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல், தட் இஸ் ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல் பேஜ் நம்பர் 234. தட் இஸ் ஒன் ஆஃப் த Table number 20.1. The first line, organ system. First line is organ system. Second line is organ. Third line is function. First line is organ system. Second line is organ. Third system is, third line is function. First is intergulamentary system. Intergulamentary system. That is the organ, skin and skin glands. First is intergulatory system. That is skin and skin glands. That is organ. That is function is production and excretion. That is production and excretion. Next is skeleton system. Skull, vertebral, column, sternums, and girdles and limbs. Function gives support, shape and form of the body. That is a skeletal system. That is a skeletal system. Third is muscular system. That is the muscle fibers, contraction and relaxation, resulting movement. Fourth one is nervous system, brain, spinal cord and nerves. That is conduction of nerve impulse. Fourth one is circulatory system, hot blood. The organ is hot blood and blood vessels. Functions, transpiration, respiratory gases, nutritive substance and waste products. Next is respiratory system, respiratory tract and lungs. That is breathing. Next is digestive system, digestive tract and digestive granules, digestion, absorption and ejection. Next is excretory system, kidneys, ureters, urinary bladder and urethra. Elimination of nitrogenous waste of products. Next is reproductive system, testes and ovary, gamete formation and development, secondary sexual characters. Next is sensory system, eyes, nose, ears, tongues and skin, sight, smell, hearing, taste and touch.
Last is endocrine system. That is a pituitary, thyroid, parathyroid, adrenals, pancreas, pleural body, thymus, reproductive glands each. That is coordination function of the all the organism. That is a very important question for 5 mark question in half yearly examination. The January, December 1st week, the half yearly exam is started. And this day, that is the organ system of animals is a very important question. 5 mark question. The next is the organ system, the 2 mark question. Skeletal system, muscular system, nervous system. The organs, the 2 mark question and function is 2 mark question. That is very important question for in this lesson. It is a 5 mark question or 2 mark question. That is very important. Thank you.